வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். இருப்பவரே
மற்றொரு பாடல் 55:22. ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவளிப்பார். நாம் நமது மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொண்டால் அதை அவர்களால் அனுபவிக்க முடியும். ஆனால் கவலையை பகிர்ந்து கொண்டால் அதை அவர்களால் அனுபவிக்க முடியாது. இதனால் கவலைகளை யாரிடம் கொடுத்தாலும் அதை அவர்கள் வாங்க மாட்டார்கள். நம்முடைய கவலைகளை கஷ்டங்களை பிறரிடம் சொல்வதால் பெரிய நன்மை எதுவும் ஏற்பட்டு விடாது. நமது கவலைகளை பிறரால் பரிவுடன் கேட்க முடியும். ஆனால் அதிலிருந்து விடுதலை தந்து நம்மை அமைதிப்படுத்த கடவுளால் மட்டுமே முடியும். தாவீதின் கவலைகளை யோனத்தான் பரிவுடன் கேட்டபோதிலும் தாவீதுக்காக அவனால் ஒன்றும் பெரிதாக செய்ய இயலவில்லை. கவலைகளை மனபாரங்களை கடவுளிடம் கொடுத்து பழகினால் மனதை அமைதியாகவும் இலகுவாகவும் நம்மால் வைத்து கொள்ள முடியும். ஜெபிப்போமாக. அமைதியின் ஊற்றே இறைவா, இந்த பிள்ளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பிள்ளைக்கு துன்ப வேளையில் உம்மை நோக்கி பார்க்கின்ற இருதயத்தை கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, இவர்களுக்கு ஆறுதலும் அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுத்து ஆசீர்வதியும். உமது அருளால் இன்றைய நாள் இவர்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் ஆசீர்வாதமான நாளாகவும் அமையட்டும். இவர்கள் நல்ல செய்தியை கேட்கவும் இவர்கள் வாழ்க்கையில் நல்ல காரியம் நடக்கவும் அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். புக்குரிய திருவர சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உமது மீட்பின் பலனை
இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.